என்னடா இப்படி நீ மாடு சொல்லாம கொள்ளாம திருதிருப்புன்னு பிக் பாஸ்ல இறக்கிட்ட, இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்கிறாங்க. என்னடா பண்றது, என் நேரமும் கட்டுக்கட்டுகிட்டே இருக்க முடியுமா? கொஞ்சம் கல கலன்னு சிரிச்ச வேடிக்கை இருக்க வேண்டாமா? அதனாலத்தான் எல்லாம் உங்களுக்காகத்தான், வேற யாருக்காக? அதாவது பிக் பாஸுக்கு உள்ள போறப்போ எல்லாரும் எப்படி போவாங்க தெரியுமா? இப்படித்தான் வாயெல்லாம் புல்லோட சி வாயெல்லாம் பல்லோட போவாங்க. போறப்ப முதலாள் எல்லாமே மொழு மொழு நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு முறவாசல் செய்வாங்க பாருங்க. அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி திரும்ப வெளியில வருவாங்க தெரியுமா? பிக்பாஸோட ஃபார்முலா என்ன? முதல்ல ஒரு வாரம் எல்லாரையும் உள்ள உட்கார வச்சு உலாவ விட்டு உற்சாகம் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டு விளையாட விட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண சொல்லி ஒரு வாரம் கழிச்சு எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சு உதச்சி வெளியில அனுப்புவாங்க. அதுதானே பிக்பாஸோட பாரம்பரியம் பண்பாடு எல்லாமே. ஆனா பாருங்க, இந்த பிக்பாஸ் எல்லாம் நீங்கள் அஞ்சாவது சீசனோட நஞ்சு போச்சு, ஆறாவதுல புதுசாக இறக்கியிருக்க, இதெல்லாம் உங்களுக்கு ஆறவே ஆறாது. ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்கவே அடுக்காது பிக்பாஸ். அது என்ன, முத நாளே வீட்டுக்கு இந்த காலையில் எடுத்து ஒரு தடவை கூட படுத்து தூங்கலை, அதுக்குள்ளே வெளியில் போய் படுறான்னு சொல்லிட்டு நாலு பேரை நாமினேட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். பட் ஆனால் இதுதான் அந்த கேமோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்னு வச்சுங்களேன், முத நாளே வச்சான் பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல அந்த வாழைப்பழத்தோளுக்குள்ளே போய் படுக்கிறதுக்கு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? என்ன சௌரியமாக படுத்துங்க, இங்கே இங்கே படுக்கவா, கொஞ்சம் முடக்கிதான், என்னப்பா சகலை விளாட்றியா? ஓகே, இப்போ அந்த நாலு தோளுக்குள்ள செட்டில் ஆக போகிற அந்த நாலு பேர் யார்? நாமினேட் பண்ண போகிறவங்க, அதாவது மொத்தம் 20 பேர் உள்ளே போயிருக்காங்க. 20 பேர் ஒன்று கூடி ஒருத்தனுக்கு ஒருத்தனு தெரியாமலே கடைசியாக 4 பேரை தள்ளி வைக்கிறது தான், நாட்டாமல் பண்ணுறது தான். இவங்க 4 பேரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இவங்க 4 பேரும் சொட்டு தண்ணி வேணும்னாலும் வெளியிலேருந்து தான் குடிக்கணும், உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன். அதை 4 பேர் யார் தெரியுமா? முதல் ஆள் விக்ரமன். உங்கள் பேரை டைட்டில், அதாவது உங்கள் டைட்டிலை பேராக வச்சுட்டு போனதில் உங்களுக்கு ஒரு காண்டு, விக்ரமன்னு தூக்கி போட்டேன், சரி ரைட்டு ஓகே, அந்த மனுஷனை சரி ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ வெளியில் போயிடுவாப்புல. அதுக்கடுத்து குயின்சி. பாருங்கள் சார், அந்த மூஞ்சியை ஒரு தடவை பாருங்கள் சார், பாலும் தேனுமா புரட்டி கொடுத்து வளர்த்துருக்காங்க, அதை இப்படி வாழைப்பழத்தில் புரட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி வடசு வருது? இதெல்லாம் நல்லாவா இருக்குது. அடுத்ததாக ஜனனி. ஸ்ரீலங்காலேருந்து வந்த ஒரு சின்ன பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு புள்ள தான் அந்த வாழைப்பழத்துக்குள்ளே கரெக்டாக பிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வாழைப்பழத்தில் உட்காந்துட்டேன்னு வைங்களே, இந்த ரேஸ் கார் ஓட்டுற மாதிரியே இருக்கும், இந்த இத்தினோண்டு சப்பையாக இருக்கும்ல, அந்த ரேஸ் காரில் உட்காந்து ஓட்டுற மாதிரி தோல், எவனாவது ஒருத்தர் அந்த சேட்டையை பண்ணுவான் பாருங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறமா பாவி இன்னொரு பொண்ணு நிவாசினி. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சோ, ஏன் குத்தம்மா ஓங்க குத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே உட்கார போகிறாங்க இந்த 4 பேர். ஆனால் இப்போ கடைசியாக அந்த 4 பேருக்கு ஒரு பாக்ஸை வேறு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த பாக்ஸ் அணையமாக இப்போ தான் அந்த 4 பேரையும் பிரித்து பார்க்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே ஏதாவது டாஸ்க் வச்சுருப்பாங்க, தேவையில்லாமலாம் வாழைப்பழத்தை உரித்து உள்ளே வச்சுருவாங்க, இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும்.